செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ள ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை தீர்த்து நோயாளிகளுக்கு தேவையான ஆக்ஸிஜன் வசதியை மேம்படுத்த வேண்டும் என்றும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்றும் மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் நேற்று நள்ளிரவு ஆக்ஸிஜன் பற்றாக்குறை காரணமாக தொடர்ந்து 13 நபர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இருப்பதால் முறையாக தங்களால் நோயாளிகளுக்கு எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் செய்து தர முடியவில்லை எனவும் அதனால் உடனடியாக ஆக்ஸிஜன் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நோயாளிகள் உயிரிழந்தது தொடர்பாக பேசிய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ், செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் 3 நாட்களுக்கு தேவையான ஆக்ஸிஜன் இருப்பு இருந்து கொண்டே உள்ளதாக தெரிவித்தார். 13 பேரில் 12 பேர் பல்வேறு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எனவும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் ஆக்ஸிஜனை கண்காணிப்பதற்காக தனி சார் ஆட்சியர் நியமிக்கப்பட்டு கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவித்தாா்.